வாழ்க வளமுடன். இப்ப வந்து நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தைராய்டு. தைராய்டுன்னு சொல்லிட்டு கழுத்துல சில பேருக்கு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கட்டி அப்படி இருக்கும். இப்படியே அவங்க பேசும்போது பார்த்தா அப்படியே புடக்கி புடக்கி காத்து இருந்து புடக்கிது பாத்தீங்களா. நம்ம தவுக்களை வந்து இப்படி கத்துனாக்கா அது கழுத்துக்கிட்ட வந்து தவுக்களை கழுத்துக்கிட்ட வந்து இப்படி புடச்சு புடச்சு வர மாருங்க. அதே மாதிரி சில பேர் பேசுனாங்கன்னா கழுத்துல வந்து புடைக்கும். அதுக்குதான் பேர் வந்து தைராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அதை வந்து சரி செய்யறதுக்கு நம்மளுக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையை வச்சு இந்த தைராய்டு பிரச்சனையை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க. இதுதாங்க அது. என்னன்னு பாக்குறீங்களா? ரயில் பூண்டு. இந்த செடிக்கு வந்து ரயில் பூண்டு. இது வந்து எப்படி பூத்துருக்கு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக மிளகு மாதிரி ஒரு சின்ன சின்ன காய் அப்படி இந்த மாதிரி ஒரு காய் வச்சுக்கிட்டு இருக்கோம் பார்க்கறதுக்கு. இந்த காய் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பொம்மை மாதிரி இருக்கும். அழகாக பார்க்கறதுக்கு பொம்மை மாதிரி இருக்கும். இந்த கீரை என்ன செய்யணும்? இந்த ரயில் பூண்டோட கீரை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து கிள்ளணும். இந்த ரயில் பூண்டு இலைய கிள்ளி அரிசித்து காஞ்ச தண்ணியில் போட்டுடணும். போட்டுட்டோம்னா அந்த பாலெல்லாம் வந்து அதில் இழுத்துக்கும். இழுத்த பிறகு இந்த ரயில் பூண்டு இலைய அந்த பாலை இழுத்தது பிறகு நம்ம அப்படியே தனியாக அள்ளி ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கிட்டு சின்ன வெங்காயம் சீரகம் பட்டை மிளகாய் இதையெல்லாம் போட்டு உப்பு தண்ணியை தெளித்து சுருளை 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 வதக்கி நல்லா வதக்கி விட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கணும். நல்லா சிக்கு எண்ணெயாக இருக்கணும். அதை விட்டு வதக்கி காலையில் வெறும் வயிற்றில் நம்ம தொடர்ந்து ஒன்று விட்டு ஒரு நாளைக்கு 15 நாளைக்கு சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டு வந்தோம்னா அந்த தைராய்டு வந்து சன்னமாக கரையும். நம்ம கரையிறத நம்மளே பார்க்கலாம், சன்னமாக கரையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இலையை வந்து வெட்டு காயம் முள்ளு குத்துறது, முள்ளு கிழிக்கிறது, கம்பி கிழிக்கிறது, அப்புறம் வந்து இந்த கம்பி குத்துறது, இந்த கட்டி சரங்கு, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இலையை பட்டு போல வச்சு அரைச்சி அந்த கட்டி சரங்கு மேலே அந்த ஆணி குத்துனாக்கா அப்படியே புடச்சி போய் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கம்பி கிழிக்கிறது ஆணி குத்துறது இதனால ஏற்படுற புண்ணுகள்லாம் இந்த ரயில் பூண்டை வந்து வச்சு பட்டு போல வச்சு அரைச்சி நம்ம கட்டி வந்தோம்னா இந்த புண்ணு வந்து குணமாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரத்தம் வர்றது முள்ளு கிழிச்சா கம்பி கிழிச்சா ரத்தம் வர்றது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இந்த ரயில் பூண்டை வந்து உடைச்சோம்னா பால் வரும். இந்த மாதிரி பால் வரும் பார்த்தீங்கன்னா இதை கிள்ளனா உடனே பால் வரும். அந்த பாலை வந்து அதில் அந்த ரத்தம் வர்ற இடத்துல வச்சோம்னா உடனே சரியாகும். நீங்களும் பயன்படுத்தி பாருங்க. பயன்படுத்தி பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.